மலிபனிலத்திலிருந்து இறக்குமதியாகும் உலகத்தரமான பிஸ்கெட்ஸ் மலிபன் சாக்லேட் கிரீம் மலிபன் கிரீம் கிரக்கர் மலிபன் கோல்டு மாரி மலிபன் லெமன் பஃப் வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவா அழுத்தங்களை சமாளிக்கவே தேசிய பேரவை யோசனை, கூட்டமைப்பு இணங்காது என்கிறார் ஸ்ரீதரர். இலங்கைக்கு எரிபொருள் இறக்குமதி செய்வது தொடர்பில் ரஷ்யாவுடன் இன்று கலந்துரையாடல். உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்த நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு 4வது இடம். அரசியலிலிருந்து ஓய்வு பெறும் சுப்புலட்சுமி, திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் விலகுவதாக அறிவிப்பு. கொரோனா முடிவுக்கு வந்துவிட்டது என்கிறார் ஜோ பைடன். உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கருத்து. இனி விரிவான செய்திகள். தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நாட்களை நினைவு கூர்ந்து நகர்ந்து வரும் வாகன ஊர்தி பவனி இன்று மன்னாரை சென்றடைந்தது. பொத்துவில் பிரதேசத்திலிருந்து கடந்த 15ஆம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் ஆரம்பித்த திலீபன் வழியில் வருகின்றோம் என்ற ஊர்தி பவனி இன்று 6வது நாளாக நகர்கின்றது. வவுனியா நகர்பகுதி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து ஊர்தி பவனி என்று ஆரம்பமானது. இந்த நிலையில் மன்னார் நெடுக்குளம் பகுதியை சென்றடைந்த ஊர்திக்கு மக்கள் பலர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். எந்தவித இடையூறுகள் வந்தாகும் தியாகி திலீபனின் நினைவேந்தலை தொடர்ந்தும் நடத்துவதில் உறுதியாக உள்ளதாக திலீபனின் நினைவேந்தல் குழுவின் தலைவர் செல்லத்துறை பொன்குணரத்னம் தெரிவித்துள்ளார். தியாகி திலீபனின் நினைவிடத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஐந்தம்ச கோரிக்கையை முன்வைத்து நீராக அருந்தாது உண்ணானோன் விருந்து தனது உயிரை மெழுகுவர்த்தி போல் உருக்கி தியாகம் செய்தவர். அந்த ஒரு தியாகத்தை நாம் மக்கள் மயப்படுத்துவதை பொறுக்க முடியாத தரப்பு இந்த சதிவேலையை செய்வதையிட்டு நாம் அனைவரும் வேதனை அடைகின்றோம். ஆனால் இம்முறை எமது நிகழ்ச்சி நிலையின்படி திட்டமிட்ட செயற்பாட்டை நாம் முன்னெடுப்போம் என்பதை உறுதியாக கூறுகின்றோம். 15 பேர் கொண்ட குழு தியாகியவன் திலீபன் இந்த ஐந்தம்ச கோரிக்கையில் நில ஆக்கிரமிப்பு என்ற நடவடிக்கை இருக்கின்றது. சிங்கள குடியேற்றம் என்ற நடவடிக்கைகள் இருக்கின்றது. அந்த நில ஆக்கிரமிப்பு நடவடிக்கை குருந்தூர் மலையில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த குழப்பத்தை ஏற்படுத்தாமல் அவர்கள் அந்த தியாக தீவன் திலீபனின் லட்சிய கனவை நிறைவேற்ற அதில் போய் தலையிட வேண்டியது முதன்மையான செயற்பாடு என்பதை அவர்களுக்கு அறிவுரையாக எடுத்துச் சொல்கின்றேன். மேலும் அவர்கள் ஒரு படித்த பண்பாடான மனிதர்களாக இருந்தால் ஏற்கனவே ஒரு திட்டமிட்ட இந்த ஏற்பாட்டு குழு ஒன்று தியாகிவன் திலீபன் அவர்களின் நினைவேந்தலை காலமாக நடாத்தி கொண்டு வருகின்றது. அந்த நினைவேந்தல் குழுவுடன் எந்த அணுகுமுறையும் இல்லாமல் தாம் அந்த நினைவேந்தல் குழுவை ஆக்கிரமிக்க வெளிக்கிடுவது அவர்களின் பண்பற்ற தன்மையையும் மனித குலத்துக்கு ஒவ்வாத தன்மையுமே எடுத்து முன்வைக்கின்றார்கள் என்பதை நான் தெரியப்படுத்துகின்றேன். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தேசிய பேரவை அமைப்பதற்கான யோசனை மீதான விவாதம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்றது. இந்த நிலையில் தேசிய பேரவையானது தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க போவதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். ஜெனீவா அமர்வில் அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதிலிருந்து மீள்வதற்கான உத்தியாகவே தேசிய பேரவை யோசனையை முன்வைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது ஸ்ரீதரன் தெரிவித்தார். இந்த நாட்டிலே அடிக்கடி இவ்வாறான பேரவைகள் குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவை யாவும் இந்த நாட்டிலே பிரதானமாக புறையோடி போயிருக்கின்ற தமிழர்களுடைய தேசிய பிரச்சனை, தமிழ் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதில் அவை வெற்றி கண்டிருக்கின்றனவா என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நல்லிணக்க ஆணைக்குழு யுத்தம் முடிந்த பிறகு இங்கு இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களால் இந்த நாட்டிலே ஒரு நல்லிணக்க ஆணைக்குழு கொண்டு வரப்பட்டது. நல்லிணக்க ஆணைக்குழுவால் என்ன நிறைவேற்றப்பட்டது? கொண்டு வரப்பட்ட விடயங்களை இந்த அரசாங்கம் நிறைவேற்றியதா? அந்த குழுவினுடைய அறிக்கைகள், நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கைகள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ஆணைக்குழு
ஆணையாளராக நியமித்தார்கள். பரணவிதான தலைமையிலே கொண்டு வரப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு கொண்டு வந்த தீர்மானங்கள் இந்த நாட்டில் ஏதாவது நடைமுறைப்படுத்தப்பட்டதா? இங்கே சில அரசாங்கத்தினுடைய நவீன அடிமைகள் தங்களை தேசியம் பேசிக் கொண்டிருப்பார்கள் அல்லது அவர்கள் ஏதோ அரசாங்கத்தோடு சேர்ந்திருந்து தாங்கள் செயல்படுவதாக குறிப்பிடுவார்கள். அரசின் இந்த நவீன அடிமைகளால் ஒரு காலமும் தமிழ் மக்களுக்கான எந்த தீர்வுகளும் முன்வைக்கப்பட முடியாது. இந்த குழுக்கள், இந்த பேரவைகள், அமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் இவற்றால் தமிழர்களுடைய தேசிய பிரச்சனைக்கு என்ன முடிவு எட்டப்பட்டது? நாங்கள் எவ்வாறு இந்த நீங்கள் தொடங்குகிற ஒவ்வொரு குழுக்களிலும் பேரவைகளிலும் நாங்கள் அங்கத்துவம் பெறுவது, அதனூடாக எங்களுக்கு என்ன நடக்கும்? இவ்வளவு காலமும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம் இன்று ஒரு பொருளாதார நிலைமையிலே நலிந்து போய் தன்னுடைய பொருளாதாரத்தை நிமித்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே சர்வதேச சமூகத்தினுடைய ஜெனீவா தீர்மான அழுத்தங்கள் வளமையை விட அதிகமாக அரசாங்கத்துக்கு பிரஷரை கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் ஒரு பேரவையை உருவாக்கி எல்லாவற்றையுமே மனங்கடிக்க செய்கின்ற அல்லது அரசு உலகத்தை ஏமாற்றுகின்ற ஒரு யுக்தியை இவர்கள் கையாள முனைகிறார்கள். இதுதான் இந்த பேரவையினுடைய முகமாக எனக்கு தெரிகிறது. உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கை 4வது இடத்தை பிடித்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. சர்வதேச ரீதியில் உணவு விலை பணவீக்கம் அதிகரித்திருப்பதாக உலக வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. அதிகளவிலான உணவு விலை பணவீக்கமுள்ள நாடுகளின் பட்டியலில் 91% பதிவு செய்து இலங்கை 4வது இடத்தை பிடித்துள்ளதாக உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் கடந்த ஏப்ரல் மாதம் 45.1% இருந்த உணவு விலை பணவீக்கம் ஜூலை மாதத்தில் 90.9% அதிகரித்துள்ளது. உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி உணவு விலை பணவீக்க பட்டியலில் 353% பதிவு செய்து சிம்பாப்வே முதலிடத்திலும், 240% பதிவு செய்து லெபனான் 2வது இடத்திலும், 131% பதிவு செய்து வெனிசுலா 3வது இடத்திலும் உள்ளன. இலங்கைக்கு அடுத்தபடியாக முறையே துருக்கி, ஈரான், அர்ஜென்டினா, மோல்டோவா, எத்தியோப்பியா மற்றும் ருவாண்டா ஆகிய நாடுகள் அதிகளவிலான உணவு விலை பணவீக்கத்தை பதிவு செய்துள்ளன. இவ்வாறான சூழ்நிலை தொடருமானால் உலகளாவிய ரீதியில் 205.1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் கடுமையான உணவு நெருக்கடியினை எதிர்கொள்ள நேரிடும் என உலக வங்கி எச்சரித்துள்ளது. இதேவேளை இந்த ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதிக்குள் சோமாலிய வளைகுடா பகுதி பஞ்சத்தை எதிர்நோக்கும் அபாயம் ஏற்படும் எனவும் உலக வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் வடக்கு கிழக்கு மக்களுக்கு மதிப்பான உரிமையுடன் கூடிய அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற தொனிப்பொருளில் திருகோணமலையில் கவனிப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்போது வடக்கு கிழக்கு மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு கிடைக்க தமிழ்நாடாளுமன்ற பிரதிநிதிகள் வழி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைமையில் வடக்கு கிழக்கில் உள்ள மாவட்டங்கள் அனைத்திலும் சுழற்சி முறையில் 100 நாட்கள் செயல்முனைவு போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறித்த செயல்முனைவு போராட்டத்தின் 51வது நாள் நிகழ்வுகள் திருகோணமலையில் கிண்ணியா ஆலங்கிணி பகுதியில் இன்று நடைபெற்றது. இதன்போது இலங்கை நாட்டிற்குள் கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வினையே கேட்கிறோம், எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், ஒன்று கூடுவது எமது உரிமை, வடக்கு கிழக்கு மக்களுக்கு அதிகார பகிர்வு என்பது ஒரு ஜனநாயக உரிமையாகும், தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய் போன்ற பதாகைகளை ஏந்தியவாறு கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த 100 நாள் செயல்முனைவின் 51வது நாள் நிகழ்வு இன்று ஆலங்கனி கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான நோக்கம் வந்து வடக்கு கிழக்கு மக்களுக்கான ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டி தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வரோம். 30 வருட காலமாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் வந்து இதுவரைக்கும் கிடைக்கப்பெறலை. இந்த தீர்வுகள் வந்து ஒரு நிலையான அரசியல் தீர்வு மூலம்தான் கிடைக்கப்பெற வேணுமன்றது எங்களின் கோரிக்கை. அதுக்காக வேண்டி நாங்கள் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறவங்க இவங்களுக்கான நீதிகள் கிடைக்கப்பட வேணுமென்றதையும் இந்த இடத்துல நாங்கள் முன்வைக்கின்றோம். குறித்த போராட்டத்தில் திருகோணமலை பிரதேச மக்கள், குடிசார் சமூக அமைப்புகள், பாதிக்கப்பட்ட மக்கள் என பலரும் கலந்து கொண்டு கௌரவமான அரசியல் தீர்வுக்கான கோரிக்கைகளை முன்வைத்தனர்.
உள்நாட்டு பொறுமுறை ஊடாக இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்ற குற்றங்களுக்கு ஸ்ரீலங்கா பொறுப்பு கூறும் என்பதை தாம் நம்பவில்லை எனவும் தொடர்ந்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவோம் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கிய பங்காளி கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உள்நாட்டு பொறுமுறையை நிராகரித்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தற்போது அணுகுமுறைகளுடன் செல்வதற்கான அரசாங்கத்தின் முன்மொழிவுக்கு தமது கட்சி உடன்படாது எனவும் கூறியுள்ளார். இதேவேளை ஐநா வரைவு தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகள் போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பான தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாத போதிலும் அதில் சாதகமான விடயங்கள் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அரசியல் தீர்வை வழங்குவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் வழங்கிய உறுதிமொழியை இலங்கை தமிழரசு கட்சி வரவேற்றுள்ளது. ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் அண்மைய நிலைப்பாட்டை தமது கட்சி வரவேற்பதாக யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவருமான மாவை சேனாராஜா இலங்கையின் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பாலான தமிழ் அரசியல் கட்சிகள் ஏற்கனவே ஜனாதிபதி விக்ரமசிங்கவிடம் முன்மொழிவுகளை கையளித்துள்ளதால் அங்கிருந்து கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி விக்ரமசிங்கே தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை வழங்குவதில் எப்போதும் அக்கறை கொண்டிருந்தார் எனவும் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய தனது முதலாவது கொள்கை விளக்க உரையில் அதிகார பகிர்வை குறிப்பிட்டுள்ளமே சாதகமான ஒன்று எனவும் மாவை சேனாராஜா கூறியுள்ளார். ஜனாதிபதி விக்ரமசிங்கே திறமையானவர் மற்றும் அனுபவமுள்ளவர் என்ற அடிப்படையில் அவரால் பொருத்தமான அரசியல் தீர்வை கொண்டு வருவது சாத்தியமான ஒன்று என கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதியின் கருத்துக்களுடன் அனைத்து கட்சிகளும் உடன்படவில்லை என்றாலும் இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வை எட்டுவது தொடர்பான அவரது பரிந்துரைகளுக்கு பெரும்பான்மையானவர்கள் உடன்படுவார்கள் என நம்புவதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். 51வது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வில் அரசியல் தீர்வு மற்றும் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்திய இந்தியாவின் நிலைப்பாட்டை வரவேற்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைத்தீவு தண்ணிமுறிப்பு குளம் பகுதியில் நெற்றிகை காணிகள் ஆக்கிரமிப்பாளர்கள் அபகரிக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பில் கிராமத்தின் பொது அமைப்புகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. அத்துடன் குருந்தூர்மலை ஐயனார் ஆலய வளாகத்தில் அத்துமறி அமைக்கப்பட்ட விகாரையின் கட்டுமான பணிகள் நிறைவுக்கு வந்துள்ளதாகவும் இவற்றுக்கு எதிராக நாளை முதல் முன்னெடுக்கப்படவுள்ள தொடர்ச்சியான கவனீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு தொல்லியல் சான்று பொருட்கள் உள்ள பகுதியை தொல்லியல் இடமாக ஆக்கிக் கொள்வதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அதை ஒரு பௌத்த தொல்லியல் இடமாகவோ பௌத்தர்களுக்குரிய இடமாகவோ மாற்றிக்கொள்வதில் எங்களுக்கு கருத்துரிமைப்பாடு இல்லை. அதைவிட எமது விவசாய நிலங்கள், நாங்கள் பாரம்பரியமாக வயல் செய்த நிலங்கள் 632 ஏக்கர் நிலத்துக்கும் இந்த ஒரு 70 ஏக்கருக்கு உட்பட்ட 50 ஏக்கருக்கு உட்பட்ட தொல்பொருள் சான்று பொருட்கள் நிறைந்த இடங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இங்கே என்னத்தை செய்ய போகின்றார்கள்? ஒரு காவி கட்டி ஒரு தேரோவால் ஒரு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியினுடைய கட்டளையை புறந்தள்ளி அவருக்கு எதிராக அவர்கிட்ட ஆணைக்கு எதிராக தொடர்ச்சியாக கட்டுமானங்களை இராணுவத்தினரை வைத்து தனது பாதுகாப்புக்காகவும் வேலைக்காகவும் வைத்து வேலை இயற்ற முடியும் என்றால் ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சி என்ன? அதிகார வரம்பு என்ன? நீதி என்ன? எங்கே இருக்கின்றது நீதி? எதிர்வருகின்ற 21ஆம் தேதியிலிருந்து மேற்கொள்ள இருக்கின்றோம். 21ஆம் தேதி அன்று நில ஆக்கிரமிப்பு செய்வதற்காக தொல்லியல் திணைக்களத்தினால் சுயாதீனமாக தாந்தோன்றித்தனமாக அடையாளமிடப்பட்ட 632 ஏக்கர் எல்லைக்கற்கள் இருக்கின்றது. அந்த எல்லைக்கற்களை அளந்து வரைபடமாக வெளியிடுவதற்கு நில அளவை திணைக்களத்தினுடைய நில அளவையாளர்கள் வருகை தருவார்கள். அந்த நேரத்தில் இருந்து எமது தொடர்ச்சியான போராட்டம் ஆரம்பமாகும். இந்த எல்லையிடுவது, அளப்பது, ஆக்கிரமிப்பு செய்வது போன்ற நடவடிக்கைகளுக்கு எதிரான எமது நடவடிக்கைகளுக்கு அனைத்து தமிழ் உள்ளங்களும் ஒன்று சேர்ந்து வந்து ஒருமுகமாக எமக்கான ஆதரவை தந்து எமது தாயக பகுதியையும் எமது வாழ்வியலையும் பாதுகாக்க வேண்டும் என இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்கின்றேன். ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்வது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்று ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரம் மற்றும் ரஷ்ய எரிசக்தி அமைச்சருக்கிடையில் நடைபெறவுள்ளது. இலங்கைக்கு எரிபொருளை இறக்குமதி செய்யுமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கம் விடுத்த கோரிக்கைக்கு ரஷ்ய அரசாங்கம் மற்றும் பொறுப்பான அதிகாரிகள் சாதகமாக பதிலளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இலங்கைக்கு எரிபொருள் இறக்குமதி செய்வது தொடர்பாக அண்மையில் ஸ்ரீலங்கா அமைச்சர் பந்துல குணவர்த்தன ரஷ்யாவிற்கு விஜயம் செய்து ரஷ்ய போக்குவரத்து அமைச்சருடன் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இலங்கையின் போக்குவரத்து துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை தீர்த்து நெறிப்படுத்துவதற்கு ஆதரவு அளிப்பதாக ரஷ்ய அதிகாரிகள் கூறியதாக அமைச்சர் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் தொடருந்து சேவையை மேம்படுத்தும் வகையில் தொடருந்து பெட்டிகளை வழங்குமாறு ரஷ்ய போக்குவரத்து அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் குறித்த கோரிக்கைக்கு ரஷ்ய அதிகாரிகள் சாதகமாக பதிலளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் மாதாந்த மின்கட்டணம் 60 லட்சம் ரூபாவை அண்மித்துள்ளதாக இன்றைய அமர்வின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மானபெரும நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் மாதாந்த மின்சார கட்டணம் 60 லட்சம் ரூபாய் எனவும் அதனை குறைக்கும் வகையில் சூரிய மின்கலங்கள் மூலம் மின்சாரம் பெறும் முறை தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் அஜித் மானபெரும குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த ஸ்ரீலங்காவின் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர நாடாளுமன்றத்தில் 60 லட்சம் ரூபாய் மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்கு பதிலாக சூரிய ஒளி மின்சார அமைப்பை ஏற்படுத்துவது அவசியமானது என ஏற்றுக்கொண்டார். எவ்வாறாயினும் அதற்கான பணத்தை தமது அமைச்சு வழங்க முடியாது எனவும் தேவைப்பட்டால் தொழில்நுட்ப ஆதரவை வழங்க முடியும் எனவும் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் சமய வழிபாட்டு தளங்களில் மின்கட்டணம் அதிகரிக்கின்றமை தொடர்பில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று விவாதிக்கப்பட்டது. மின்சார கட்டணத்தை செலுத்த முடியாத வழிபாட்டு தளங்கள் குறித்து அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்காவின் புத்த சாசன அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க இதன்போது தெரிவித்தார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் அண்மையில் அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணம் காரணமாக சமய வழிபாட்டு தலங்களின் மின்கட்டணங்கள் 5 மடங்காக அதிகரித்துள்ளதாக பேராசிரியர் மெதகொட அபயதீசதேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் 12,000 ரூபாயாக காணப்பட்ட தமது விகாரையின் மின்சார கட்டணம் தற்போது 60,000 ரூபாவாக அதிகரித்துள்ளதாகவும் இவ்வாறான பெரிய தொகையை தம்மால் செலுத்த முடியாதெனவும் அபயதீசதேரர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணங்களின் புதிய பட்டியல்கள் சமய வழிபாட்டு தலங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் தாம் இதுவரை காலம் மாதாந்தம் செலுத்தி வந்த 12,000 ரூபாவை மாத்திரம் செலுத்தவுள்ளதாக பேராசிரியர் மெதகொட அபயதிசதேரர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் புதிய திட்டத்திற்கு அமைய சமய வழிபாட்டு தலங்களில் 180 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு அலகுக்கும் 65 ரூபாய் அறவிடப்படும். அதேவேளை வியாபார நிறுவனங்களிடமிருந்து 1 அலகுக்கு 32 ரூபாய் மாத்திரம் அறவிடப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமய வழிபாட்டு தலங்களுக்கு வழங்கப்படாத சலுகைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதன் அடிப்படையில் தொழிலதிபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் வழங்குகின்றது என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறையில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பெற்றோரின் வீட்டு காணிக்கு வல்வெட்டுத்துறை நகர சபையினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த காணியினால் டெங்கு நுழம்பு பரவும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்து சிவப்பு எச்சரிக்கை ஒட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறையில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரின் காணியிலிருந்த வீடு முற்றாக அடித்து அழிக்கப்பட்ட நிலையில் காணி பராமரிப்பின்றி கைவிடப்பட்டுள்ளமையால் அப்பகுதியில் பற்றைகள் வளர்ந்துள்ளன. பற்றைகளினால் டெங்கு நுழம்புகள் பரவும் அபாயம் உள்ளதென சுட்டிக்காட்டி குறித்த காணியினை துப்புரவு செய்து 22ஆம் தேதிக்கு முன் தமக்கு அறியத்தர வேண்டுமெனவும் தவறும் பட்சத்தில் குறித்த ஆவணம் தங்களால் கையேற்கப்படும் எனவும் வல்வெட்டுத்துறை நகரசபை சிவப்பு எச்சரிக்கையை காட்சிப்படுத்தியுள்ளது. பிரதேச மக்களால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய டெங்கு நுழம்பு தொடர்பான இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வல்வெட்டுத்துறை நகரசபை தவிசாளர் ராமச்சந்திரன் சுரேன் தெரிவித்தார். குறித்த காணியில் சிரமதான பணிகளை முன்னெடுத்தால் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் இராணுவத்தினரால் அச்சுறுத்தல்கள் ஏற்படும் என்ற காரணத்தினால் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் வழங்கப்பட்டதாக கூறினார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள எம் கே சுவாதிலிங்கம் வல்வெட்டித்துறையில் பல இடங்களில் காணிகளில் பற்றைகள் வளர்ந்துள்ளதாகவும் அவை அனைத்துக்கும் சிவப்பு எச்சரிக்கை ஒட்டப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினார். இதனால் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் காணியை தானே பொறுப்பேற்று துப்புரவு செய்யவுள்ளதாக கூறினார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவா அழுத்தங்களை சமாளிக்கவே தேசிய பேரவை யோசனை, கூட்டமைப்பு இணங்காது என்கிறார் ஸ்ரீதரர். இலங்கைக்கு எரிபொருள் இறக்குமதி செய்வது தொடர்பில் ரஷ்யாவுடன் இன்று கலந்துரையாடல். உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்த நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு 4வது இடம்.
அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் சுப்புலட்சுமி திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் விலகுவதாக அறிவிப்பு. கொரோனா முடிவுக்கு வந்துவிட்டது என்கிறார் ஜோ பைடன். உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் கருத்து. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.